ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் அதுவும் ஜீரோ பேலன்ஸில் தேவைப்படுது அப்படின்னா, நீங்களும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்களும் வந்துட்டு ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு ஆர்டி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னாலும், இல்லை வேறு ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்துட்டு ஸ்கீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணி மந்த்லி மந்த்லி அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னாலும், ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு டேரெக்டாக போய் தான் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே மணி வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆர்டி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் ஈஸியாக மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி ஒரு லைவ் டெமோவை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகின் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் நவ் அப்படின்னு இருக்கும். இப்போ தான் வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு இதில் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து சமிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சமிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன் ஓடிபி என்டர் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு கியூஆர் கோட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டோட கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணியும் வெரிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பர் இல்லைனா ஆதார் விர்ச்சுவல் ஐடி அப்படி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆதார் நம்பர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அதே ஆதார் கார்டு நம்பரை மறுபடி கீழே ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. ரீஎன்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெண்டு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டு டிக் பாக்ஸ்லையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது மாதிரி தான் வந்து ஒரு ஓடிபி வந்து கேட்கும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு வந்து வெரிஃபைட் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட ஓடிபியை வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஓடிபியை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு விதமான டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதுக்கப்புறம் நாமினேஷன் நீங்கள் வந்துட்டு நாமினேட்டர் ஆட் பண்ணுறீங்களா இல்லை அதை வந்து அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பத்திர டீட்டெயில் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் உங்களோட நேம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே கீழே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் மேடன் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மதர் நேம் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எதுலலாம் வந்து ஸ்டார் சிம்பிள் வந்து வச்சிருக்காங்களோ ஸோ அந்த டீட்டெயில் மட்டும் நீங்கள் கட்டாயம் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேஓசி நேம் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களோட டேட்டாஸ் வந்து சேவ் ஆயிரும். ஸோ நான் இப்போ என்னோடய டீட்டெயிலை ஃபில் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடியும் வந்து கட்டாயம் ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மறந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஒர்க்காக உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நெக்ஸ்ட் உங்களோட கஸ்டமர் ஐடி நம்பர் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இமெயில் ஐடி அப்படிங்கிற ஒன்று வந்து தேவைப்படும். ஸோ உங்களோட இமெயில் ஐடியை மறக்காமல் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் பற்றின டீட்டெயில் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வேறு வேறு அட்ரஸாக இருந்தது அப்படின்னா இதை அன்டிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா இதை மட்டும் டிக் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் மேலே வந்து ஃபார்ம்
6:30 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட்டர், ஏதாவது நாமினேட்டரை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரை நாமினேட்டரை ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட நேமை பார்த்தினா டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் அவங்க என்ன ரிலேஷன், நெக்ஸ்ட் அவங்களோட அட்ரஸ் இதை வந்து ஃபில் பண்ணணும். உங்களுக்கு நாமினேட்டர் எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்னா டூ நாட் ஹாவ் விஸ் டூ நாமி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மூணாவது ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிரும். அடுத்தது நாலாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நேஷனாலிட்டியில் வந்து இந்தியன் அதுவே வந்து செலக்டட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் லெவல், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ எந்த லெவல் வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூஆர் பொலிட்டிஷியன் எக்ஸ்பென்ஸ் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்து சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது ஆப்ஷனையும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அஞ்சாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூர் அண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வேணுமா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எஸ் அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டெலிவரி, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டெலிவரி எப்படி வேணும் அப்படிங்கிறத இதில் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆன்லைனே மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது பர்சனலாக எனக்கு வந்துட்டு வேணும் போஸ்டலில் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக சார்ஜபிள் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து தான் அந்த காசை பிடிப்பாங்க. ஸோ ஆன்லைன் அப்படிங்கிறப்ப வந்து ஃப்ரீ தான், உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நான் அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபிடி மேப்பிங் அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிடி மேப்பிங் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து சிலிண்டர் வந்து இப்போ புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மானியம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மானியம் வந்து கிடைக்கிறத வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து மானியம் வந்துட்டுருக்கோ அதை வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுற மாதிரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து அது எதுவுமே மாற்ற தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நோ ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் டிபிடி மேப்பிங் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த அஞ்சு ஆப்ஷனை வந்து ஃபில்லிங் ஆயிருச்சு. ஸோ அடுத்தது கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மொபைல் பேங்கிங், எஸ்எம்எஸ் பேங்கிங், மிஸ்டு கால் பேங்கிங், ஸோ இந்த மூணுலையும் டிக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டீடைல் எல்லாமே கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதையும் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணி உங்களோட மற்ற அதர் டீட்டெயிலை வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் வந்து டிபிடி மேப்பிங், நெக்ஸ்ட் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், இதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ அதை எல்லாத்தையும் ஓவராலாக செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஐபிபி டிஜிட்டல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் இப்போ என்னோட ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபியை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வேளை அக்கௌண்ட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ரீசப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திருப்பியும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கஸ்டமர் ஐடி, நெக்ஸ்ட் என்னோட அக்கௌண்ட் நம்பர், இது எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட்டை நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட்டை ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு மிஸ்டு கால் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.